பிரபு, அகம் என்கிட்ட என்ன கேக்குறான்னா, இந்த மலையை எதுக்காக நாம சாகர் மாதான்னு சொல்றோம்னு கேக்குறான். அதுக்கான பதில மேல போனாதான் தெரிஞ்சுக்க முடியும். பகம், ஏறிக்கிட்டே இருங்க. பிரபு, அகம் என்ன சொல்றான்னா, நீங்க சொன்னது சரிதான். மேல வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த மலையே சாகர் மாதா, அதாவது வான் அன்னைன்னு ஏன் கூப்பிடுறாங்கன்னு இப்பதான் தெரியுதுன்னு சொல்றான். ஏன்னா நம்ம வானத்துல தான் இருக்கோம். ஆனா நான் உங்களை இங்க இருந்து இந்த உலகத்தோட அழக பார்க்க கூட்டிட்டு வந்தேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் இங்க உங்களை விளையாடுறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். யார் இங்க இருந்து முதல்ல கீழே போறாங்களோ அவங்க ஜெயிச்சிடுவாங்க. அதுக்காக நம்ம வாழை இலைய பயன்படுத்த போறோம். மலையேறி வந்ததுக்கு அப்புறம் நீங்க இதே வாழை இலைய வச்சு எங்களுக்கு கொழுக்கட்டைய கொடுப்பீங்கன்னு நாங்க நினைச்சோம். சரி விடுங்க, விளையாட்டே சரிதான். ஆனா பிரபு, நீங்க சொடக்கு போடுறதுக்குள்ள கீழே போயிடுவீங்க, போய் ஜெயிச்சிடுவீங்க. அப்புறம் எதுக்காக இந்த போட்டி? மூஞ்சூல் சரியா தான் சொல்றான் பிரபு. அப்படியே இந்த விளையாட்டை விளையாடணும்னா நீங்க உங்க சக்திகளை பயன்படுத்த கூடாது. விளையாட்டு சக்தியால மட்டும் இல்ல, புத்தியாலையும் ஜெயிக்க முடியும் நந்தி ஐயா. சரிங்க பிரபு, இன்னைக்கு நீங்க புத்தியே பயன்படுத்துங்க. உங்க ஆசை அதுதானா? சரி, ஆனா பாத்துக்கிட்டே இருங்க, நான் தான் ஜெயிக்க போறேன். ஆரம்பிக்கலாம். 1, 2, 3. புத்தியே பயன்படுத்தாதவங்க எல்லாம் இப்படிதான் போவாங்க. அதுவே புத்தியே பயன்படுத்துறவங்க இப்படி. நான் உங்ககிட்ட சொன்னல்ல, ஆட்டத்தை புத்தியால தான் ஜெயிக்க முடியும். பிரபு திரும்ப ஜெயிச்சிட்டாரு. மூஞ்சூர், நந்தி, அகம், பகம், பிரிங்கி, கைய பிடிங்க. பிரபு, பிரபு நீங்க எங்க இருக்கீங்க? ஆயா ஆயா ஓ ஓ பிரபு நீங்க எங்க இருக்கீங்க? இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல.
என்ன நடக்க முடியாது நந்தி ஐயா? எங்களோட பிரபு காணாம போயிட்டாரு. என்ன பிரபு, எங்க போனாரு? அந்த தண்ணிக்குள்ள போயிட்டாரு பிரபு. பிரபு, பால கணேஷா, என்ன ஆச்சு? எல்லாரும் எதுக்கு அழுறீங்க? உங்களுக்கு புரியாது. நான் புரிஞ்சுக்கலன்னா வேற யார் புரிஞ்சுப்பா?